மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேர்மையாகவும் ஒளிவு மறைவற்ற முறையிலும் பணியாற்ற வேண்டுமென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள மூன்று நாள் மாநாட்டை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த மாநாட்டின் முதல் நாள் நிகழ்ச்சியில் காலையில் மாவட்ட ஆட்சியர்களும் மாலையில் காவல்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய முதலமைச்சர் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் வழிகாட்டியாக மாவட்ட ஆட்சியர்கள் திகழ வேண்டும் என்று கேட்டுக் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களின் வெற்றி என்பது அதிகாரிகளின் செயல்பாடுகளை பொறுத்தே அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவரும் நேர்மையாக ஒளிவு மறைவற்ற முறையில் முழு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மு ஸ்டாலின் வலியுறுத்தினார் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது உங்கள் மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான மாதாந்திர கூட்டத்தை மிகுந்த கவனத்தோடு தவறாமல் நீங்கள் நடத்தி இடப்பினும் எனவே நமது வெற்றி என்பது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதிலோ குற்றங்களை கண்டுபிடிப்பதிலோ இருப்பதை விட அவை மக்களை பாதிக்காத வகையிலே தடுப்பதில்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு இறுதியாக சொல்ல விரும்புகிறது இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடு என்பது சட்டம் ஒழுங்கினை பராமரிப்பதில் தான் உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் முழுமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிட்டு இந்த அளவோடு இந்த முறையை முடிச்சுக்கிறேன் இந்த மாநாட்டின் போது சிறப்பாக செயலாற்றிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விருது வழங்கி கௌரவித்தார்